நிலால ஒரு லூனார் இரவு அப்படின்றது எப்படி இருக்கும்? இப்போ ஸ்லீப் மோட்ல இருக்கக்கூடிய ரோவரனுடைய செயல்பாடுகள் என்னெல்லாம் எப்படிலாம் இருக்கும் சார்? ஒரு நிலாவில் இரவு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெப்பம் வந்து மாறிடும். இப்போ பூமியில் பார்த்தீங்கன்னா மாலை மங்கி இரவு தூங்கும் போது லேசாக அப்படியே வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே வரும். நடு இரவில் வெப்பநிலை கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆனால் அங்கே அப்படி கிடையாது. வெயில் போயிடுச்சுன்னா டக்குன்னு குளிராயிடும். அதே மாதிரி வெயில் வந்துச்சுன்னா டக்குன்னு வெப்பம் ஆகிடும். ஏன்னா அங்கே காற்று கிடையாது, அதனால் வந்து டைரக்ட் ரேடியேஷன் தான். அதனால் வந்து இரவு கவிழ்ந்ததும் உடனடியாக -100 -200 டிகிரிக்கு வெப்பம் மாறிடும். நான் சொன்ன மாதிரி அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேட்டரி சார்ஜ் ஃபுல் சார்ஜில் வச்சுருக்கக்கூடிய பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது வெப்பத்தை உருவாக்கி அந்த ரோவரை வந்து இயங்கக்கூடிய ஒரு நிலையில் வைக்கலாம் என்று ஒரு சும்மா ஒரு செஞ்சு பார்க்கலாமேனு ஒரு பர்சனல் செய்கிறாங்க. நிச்சயமாக ஒருவேளை அதை மறுபடியும் செயல்படுத்த முடிஞ்சது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சாதனையாக இருக்கும்? அது அடுத்தடுத்து அந்த 14 நாட்கள் சர்க்கிளில் மறுபடியும் திரும்ப அதை செயல்படுத்த முடியுமா? இல்லை, அது மாதிரிலாம் செய்ய முடியாது. இது வந்து திரும்பி உயிர் வந்தால் கூட அடுத்த 14 நாட்கள் நீண்ட பகல் முழுக்க வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கல, ஒரு 2 நாட்கள் வேலை செய்யணும் தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நிறைய பேட்டரி டிகிரேடேஷன் அந்த மாதிரிலாம் ஆகிடும். இது இந்த வழியில் ஆக்சுவலாக வந்து நீண்ட காலம் விண்கலங்களை செயல்பட வைப்பதில் இது தொழில்நுட்பம் கிடையாது. இது சும்மா ஒரு பரிசோதனை, நம்ம அங்கே போயிட்டோம், அங்கே இருக்குது, ஸோ போட்டு பார்ப்போம், வந்தால் லாபம் அப்படிங்கிற மாதிரி செய்கிற ஒரு விஷயம்தான்.